சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் சந்திக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம் செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். இத்தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். தற்போது சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பார்ப்பதற்காக மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் ஓமந்தூரார் அரசினர் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கின்றார். தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை வழங்கப்படும் அந்த தீவிர சிகிச்சை பிரிவு அரங்கினுள் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது இந்த கைது நடவடிக்கையின் பொழுதும் விசாரணையின் பொழுதும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மனித உரிமைகளை மீறக்கூடிய வகையில் சில அழுத்தங்கள் தரப்பட்டதாக தொடர்ந்து திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகின்றன குற்றச்சாட்டுகளாக. நேற்றைய தினம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட அவர் இந்த கருத்தை வலியுறுத்தியிருந்தார். 22 மணி நேரம் விசாரணை என்ற பெயரிலே அதே போன்று மருத்துவமனையில் அனுமதித்தும் மொத்தமாக 22 மணி நேரம் அளவிற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மனித உரிமைகளை மீறக்கூடிய வகையில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்க வேண்டிய எந்த ஒரு சட்ட வாய்ப்புகளையும் வழங்கவில்லை. கைது செய்வதற்கு முன்பாக நோட்டீஸ் வழங்கவில்லை. சட்டப்பிரிவு 41A அந்த நோட்டீஸ் வழங்காமல் கைது செய்தால் அவருக்கு உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும், அதுபோன்ற எந்த ஒரு சட்ட வாய்ப்பும் வழங்கவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையோ வழக்கறிஞர்களையோ தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கவில்லை. எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய கைது நடவடிக்கையின் பொழுது அமலாக்கத்துறையினர் மனித உரிமைகளை மீறக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் திமுக தரப்பில் வழக்குகளில் வாதாடியிருந்த வழக்கறிஞர் சரவணனும் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுதும் அதே போன்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருந்தார். ஈவு இரக்கம் இல்லாமல் அமலாக்கத்துறையினர் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் நடந்து கொள்வதாகவும் ஏற்கனவே பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவமனை வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரிடம் தற்பொழுது தொடர்ந்து ஜனநாயகமற்ற முறையிலே நடந்து கொள்வதாகவும் அமலாக்கத்துறை மீது வழக்கறிஞர் சரவணனும் திமுக தரப்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கண்ணதாசன் தற்பொழுது சிகிச்சை அரங்கிற்கு சென்று அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்திக்கின்றார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏதேனும் அழுத்தங்கள் தரப்பட்டதா, நேற்று முன்தினம் காலை முதல் தொடர்ந்து அவர் அமலாக்கத்துறையினருடைய விசாரணைக்கு 18 மணி நேரம் உள்ளாக்கப்பட்டு அதன் பிறகும் அமலாக்கத்துறையினருடைய கட்டுப்பாட்டில் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட போதும் ஏதேனும் சட்டங்களை மீறி அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டார்களா, அவர் அந்த விசாரணையின் பொழுது வீட்டில் வைத்து விசாரிக்கப்பட்ட பொழுதே அவருக்கு உணவு வழங்கப்பட்டதா, குடிநீர் வழங்கப்பட்டதா, அவருக்கு தொலைபேசி வழங்கப்பட்டதா, அவருடைய குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்கினார்களா என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கின்றார். குறிப்பாக நேற்று முன்தினம் காலை 8 மணிக்கு நடைப்பயிற்சிக்கு சென்றிருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அன்றைய நாளில் அதாவது அன்று முழுவதுமாக 18 மணி நேரம் விசாரணை முடிக்கப்பட்டு அவர் வெளியில் அமலாக்கத்துறையினரால் அழைத்து வரப்பட்ட பொழுதும் அதே கருப்பு நிற டிஷர்ட்டுடன் தான் அணி வந்திருந்தார். உடை மாற்றுவதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை என்றெல்லாம் திமுக தரப்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். எனவே ஒருவரை கைது செய்தாலும் அவர் கைதியாக இருந்தால் அவருக்கென்று சில சட்ட வாய்ப்புகள் இருக்கின்றன, உரிமைகள் இருக்கின்றன, அந்த உரிமைகளை வாய்ப்புகளை வழங்கினார்களா என்பதை கேட்டறிவதற்காகத்தான் தற்பொழுது மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் கண்ணதாசன் வந்திருக்கின்றார். இவர் சில விஷயங்களை கேட்டு பெறுவார் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடமிருந்து. செந்தில் பாலாஜி சொல்லக்கூடிய அந்த வாக்கு மூலங்களை மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் என்ற முறையில் பதிவு செய்து கொள்வார். மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அவர்கள் விசாரணை நடத்துவார்கள். விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை முதலமைச்சர் வசம் ஒப்படைப்பார்கள், தலைமைச் செயலாளரிடம் ஒப்படைப்பார்கள். அந்த விசாரணை அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுப்பது தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பாக இருக்கும். இதுதான் மாநில மனித உரிமை ஆணையத்திற்கான அதிகாரம். மாநில மனித உரிமை ஆணையத்தால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவர்கள் ஒரு விசாரணை அமைப்பு, ஒரு குறிப்பிட்ட விசாரணையை அவர்கள் மேற்கொள்வார்கள், அரசு சொல்லி மேற்கொள்வார்கள், அல்லது நாளேடுகளில் வரக்கூடிய செய்தி இவற்றின் அடிப்படையிலே தானாக முன்வந்து சில விஷயங்களை அவர்கள் விசாரணையை மேற்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறையினர் அவரிடம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், சட்ட வாய்ப்புகளை வழங்கினார்களா, அவரை துன்புறுத்தக்கூடிய வகையில் ஏதேனும் செயல்களில் ஈடுபட்டார்களா என்பது தொடர்பான விவரங்களை கேட்டு பெற இருக்கின்றார். அதன் பிறகு அந்த விவரங்கள் விசாரணை அறிக்கையாக மாநில மனித உரிமை ஆணையத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் வசம் ஒப்படைக்கப்பட வாய்ப்புகள் உண்டு. அதன் அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். மற்றபடி தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் அரசினர் பன்னோக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கின்றார்.
நேற்று அதிகாலை 3 மணி முதலே அவருக்கான சிகிச்சை அரங்கு ஒதுக்கப்பட்டு கோமந்தூரார் மருத்துவமனையின் 6வது தளத்தில் இருக்கக்கூடிய ஐசியு என்று சொல்லப்படக்கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு அரங்கில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. மருத்துவர் கண்காணிப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்று காலை அவருக்கு விசாரணை கைதியாக தற்பொழுது இருக்கின்றார். ஏற்கனவே அமலாக்கத்துறை அவரை கைது செய்து விட்டது. அந்த கைதை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி நேற்று பிற்பகலில் அங்கீகரித்து விட்டார். நேற்று மாலை 4 மணிக்கு நேரடியாக ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பாக அந்த கைதை அங்கீகரித்து 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கிவிட்டார். அந்த நீதிமன்ற காவல் வழங்கியதன் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி குழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் தொடர்ந்து தற்பொழுது மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டியதன் அவசியம் காரணமாக மருத்துவமனையிலேயே இருக்கின்றார். மருத்துவமனையில் இருந்தாலும் அவர் புழல் சிறையில் இருக்கக்கூடிய விசாரணை கைதியாகத்தான் தற்பொழுது பார்க்கப்படுவார் சட்டப்படி. அதன் அடிப்படையில் தான் ஒரு விசாரணை கைதியை சந்திப்பதற்கென்று பதிவேடுகள் இருக்கும், மனு போட்டு கைதிகளை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள் சிறைக்கு சென்றால். அந்த அடிப்படையில் தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜியை மூத்த அமைச்சர்கள் சந்திக்க வேண்டும் என்றால் கூட சிறைத்துறை விதிகளின்படி அந்த பதிவேடுகளில் கையெழுத்திட்டு அதன் பிறகுதான் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சென்று சந்திக்க முடியும். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கான அந்த எண் வழங்கப்பட்டிருக்கின்றது. விசாரணை கைதி என்ற அடிப்படையில் குழல் சிறையின் மூலமாக சிறைத்துறை நிர்வாகத்தின் எண் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த எண்ணின் அடிப்படையில் தான் தற்பொழுது மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினரே வருகை தந்தாலும் அவர் அந்த வருகை பதிவேட்டை சிறைத்துறை அதிகாரிகள் முன்பாக செய்துவிட்டுதான் அனுமதி பெற்றுதான் உள்ளே சென்று அவரை சந்திக்க முடியும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய உறுப்பினர் கண்ணதாசன் சென்னை ஓமந்தூரார் அரசினர் பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்து வருகின்றார். மூத்த அமைச்சர்கள் சேகர்பாபு உள்ளிட்டவர்களும் தற்பொழுது மருத்துவமனை வளாகத்திலேயே இருக்கின்றார்கள். அவர்களும் அந்த கைது நடவடிக்கையின் பொழுது விசாரணையின் பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு என்னவெல்லாம் நடந்தது என்பது தொடர்பாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக திமுக தரப்பில் நேற்று முன்தினம் மாலையே வந்து திமுகவினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டவர்கள் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகளோடு இணைந்து சென்று அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்திப்பதற்கு முயற்சியில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அரசு இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பசுமை வழிச்சாலை இல்லத்தின் முன்பாக 2 மணி நேரம் காத்திருந்தார்கள் அவர்கள். ஆனால் அனுமதி வழங்கப்படவில்லை. குறைந்தபட்சம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்னிலையிலேனும் திமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் வழங்கவில்லை. அது தொடர்பான விஷயங்களையும் தற்பொழுது சேகர்பாபு உள்ளிட்டவர்கள் அந்த கண்ணதாசன் அவர்களிடம் சொல்லி வருகின்றார்கள்.